from here. Yaru? Manoa? Eppadi vandha? Ah, anda hotelaya? Ange enna poi thangra? Ah. 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 Hey Mano, oru 5 nimisham kalichi phone panna. Illada, avasarama bathroom poganum. 5 nimisham kalichi naane phone pandren. Vaida, vada vaida phone. Hey, da, chinna vande. Da, singa va. Ayyo. Aha. என்னங்க? என்னங்க? உள்ள ஒரு கடப்பார் வச்சிருக்கேன். அது கொண்டு வந்து தரட்டுமா? எதுக்குங்க? இல்ல, அதால காது குடஞ்சா இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்குமேன்னு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த பழக்கத்தை மாத்திக்கீங்கன்னு? பசங்க அது கத்துக்கிட்டா என்ன ஆகுது? தப்புதான். தோசை வைங்க. முருகா கேட்டிங்கல, கொஞ்சம் பொறுங்க. என்னங்க அவளுக்கு போட்ட தோசை நீங்க வாங்குறீங்க? அவ மட்டும் நான் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி உள்ள போய் சாத்திட்டானே. அப்ப நான் எப்படி தவிச்சேன்? வெவ்வே. ஐயோ, இந்த வீட்ல யார் குழந்தைன்னே தெரிய மாட்டேங்குது. ஆ, பார்லதா மம்மியே. நீ மம்மி கிட்ட போற. சொல்லுங்க. சாப்பிடுங்க. கேட்ட மம்மி. மம்மி, இது கொஞ்சம் கையெடுத்து போட்டு கொடுங்க. என்னடி? வீட்ல கேட்டிருக்கலல. மறந்துட்டேன் மம்மி. விளையாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு உங்களுக்கு. ம். நீ ஏன் மறந்துட்டேன்னு இப்ப தெரியுது. இவ்வளவு குறைவா மார்க் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போற அவசரத்துல கொடுத்தா பாக்காமலே சைன் பண்ணிடுறேன் நினைப்பா. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். போ. ஏன் அழற? என்ன ஜானகி, பொண்ணுங்களை சத்தம் போட்டு அனுப்புற? எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மீனை படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்ன செய்ய போற? அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும்ல, அவனை நல்லா படிக்க வச்சுடு. ஆண் குழந்தையா? அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே. மீனாக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு தானே வாங்க, டாப் பண்றேன். இல்ல இல்ல, நான் கடை வரைக்கும் போகணும், நான் வரேன். சரிங்க, வாங்க சார், உட்காருங்க. நாராயணா, அந்த விவேக் என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. பேசுறாமா? ஓகே, டோன்ட் வரி, ப்ரப்போசல் முடிச்சிடுவோம். அதுக்கு ஒரு சரியான ஆள் வரான். மிஸ்டர் சுந்தரம். ஹலோ. மிஸ்டர் நாராயணன் என்னோட சகல. சாரோட வைஃப் ஜானகி இருக்காங்களே, அவங்க சிஸ்டர் பானுவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. ரெண்டே ஒன்னா சேர்த்து சொல்லாதப்பா. கல்யாணத்துல தான் போஸ்ட் கிடைச்சு நினைக்க போறாரு. இது குவாலிஃபிகேஷனே அடுத்த போஸ்ட் சார். ஆமா, சாருக்கு என்ன வேணும்? அந்த விவேக் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்திருக்காரு, அவர் கூட கொஞ்சம் பேசிக்க. சரி. நாராயணா, நீங்க வேற என்னப்பா ப்ரோகிராம்? 5 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. மாச மாசம் நடக்கிறது. போனாலும் போலாம், விட்டாலும் விடலாம். 6 மணிக்கு ஸ்ரீதர் ரெட்டி பர்த்டே பார்ட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஏன்பா இந்த பார்ட்டிக்கு அவசியம் போய் தான் ஆகணுமா? எனக்கு மட்டும் இந்த தண்ணி போட்டு ஆனன்னு ஆசையா என்ன? இதெல்லாம் ஒரு பார்ட்டி. என்ன சாரா? சார் முகத்தை பார்த்தவே தெரியுது ஃபுல்லா அடிப்பான்னு. கொஞ்சம் பொறு. ஏன் சார் நீங்க தண்ணி அடிப்பீங்களா? லைட்டா போடுவோம். என்ன என்ன நான் சொன்னது? சார் சொன்னதை கேட்டல? லைட்னா என்ன தெரியுமா? 6 ரவுண்ட்ஸ். கிளம்பலாமா சார்? வாங்க. வரேன் சார், வாங்க. ராமு, 6 o'clock பார்ட்டி. கோவப்படி தப்பு இல்லை, ஆனா பார்ட்டிக்கு வர முட்டுறாது, அதான் நம்ம முக்கியம். ஜானு, மிஸ்டர் புண்ணியகோடி அந்தமன்ல இருக்கிறார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். இது லதா, இது மீனா, என்னோட டாட்டர். ஹலோ. ஹலோ. என்னங்க? இன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பசங்களா இருக்கீங்க. குடிக்க கூடாது. சத்தியவான் அதெல்லாம் கிடையாது. சொன்னா கேட்க மாட்டீங்க. வாங்க சார். வரமா. மம்மி, சித்தி சித்தப்பா வராங்க. ஹாய். ஏங்கா ஒரு போன் பண்ணிருந்தா எல்லாரும் சேர்ந்து வந்துக்கலாம்ல? எங்கடி போன் பண்றது? இவங்க எல்லாம் பார்ட்டி பார்ட்டின்னு அலையறாங்களே. கரெக்டா சொன்னீங்க ராமு பத்தி. எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன், போர்டு மீட்டிங்டா இந்த பார்ட்டி எல்லாம் வேணான்னு. கண்டிப்பா போய் அவன குடிச்சான்னு ஒரே பிடிவாதம். என்னங்க குடிக்கிற வேலையில என்ன பாரு? என்ன பத்தி தப்பா பேசிட்டு நான் என்ன குடிச்சிருக்கேன்? குடி குடியே கெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், டெஃபினட்டா குடிக்க மாட்டேன். கொஞ்சோண்டு சோடா, மெக்டோல் சோடா. ஓகே, வாங்கம்மா. வணக்கங்க. குழந்தைங்களை கூப்பிட்டா இல்லையா? இல்லைங்க, நான் மட்டும்தான் வந்தேன். இந்தாங்கம்மா, இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இது யாரு வாங்கினது? நேத்து உங்க வீட்டுக்கார வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு போனாரு, அவசரமா போயிட்டாரு, அப்புறமா கையெழுத்து வாங்கிடலான்னு விட்டுட்டேன். இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கணக்குல தாக்கல் பண்ணிடுவேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. வரேங்க. புடவை வாங்கினது என்கிட்ட சொல்லவும் இல்லை, கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை. வேற யாருக்கு வாங்கியிருப்பாரு? ஹலோ ஜானுவா, என்னம்மா உடனே வரணுமா? வந்துடுறேன். வர வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஓடியாந்துறேன். என்ன என்ன குரலே ஒரு மாதிரியா இருக்கு? ஒரே சத்தம். இது பாருங்க, ரெண்டு பேரும் வெளியில போய் விளையாடுங்க. நான் கூப்பிட வரைக்கும் உள்ள வந்தீங்க கொண்டு போட்டுடுறேன். போங்க. ஹாய் மாண்டூஸ். டாடி நில்லுங்க, மம்மி ரொம்ப கோவமா இருக்காங்க, ஜாக்கிரதையா போங்க. ஏய், ஏன் ஜானு கோவமா இருக்க? நான் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, என் ஜானு முகம் எப்பவுமே குளு குளுன்னு சப்பியா இருக்குமே. இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் வீடு பூரா தேடியாச்சு, அதை காணோம். சோ அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வாங்குனீங்க? எது இவ எதைத்தான் கேட்கறான்னு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க கணக்குல வாங்கல பட்டு போடுவே. அது ஜானு, இப்படி சஸ்பென்ஸ் பேச எப்படா கத்துக்கிட்ட? இப்படி பாரு, உட்காரு. அந்தமான் போயிருந்தானா என் ஃப்ரெண்டு புண்ணிய கூடி, அங்க பார்த்தேன். அவனோட கல்யாண நாளா பட்டுப்பட வாங்கிட்டாடா. நீ கையில காசு கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் உட்காந்துக்கோமா. காசு கொடுத்தானா? இதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. டேய், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவமானப்படுத்தாத. ஊருக்கு போன உடனே ஒரு பட்டுப்பட வாங்கி அனுப்புறேன் நான் அனுப்பிச்சு வச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லாத ஒரு தப்பா? தப்புதான். உங்க செலக்ஷனே தப்பு. நீங்க வசமா மாட்டிக்க போறீங்க. கட்டிக்கு போறவங்க நிறத்து வச்சுதான் புடவை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவங்க கருப்பா சிவப்பா? நல்ல சிகப்பு தான். இதை என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன். அதை நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல. கட்டுறவங்க நான் அனுப்புறது ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. அவங்களுக்கு எப்படியோ. நான் செலக்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாகிரதைங்க, சுற்றுட போகுது. பாவம் நினைச்சு உதவி பண்ண ரொம்ப எல்லாம் முறைச்சுக்கிறீங்க. டாடி, உங்க தலையில நிறைய பேன் இருக்கு. எல்லாம் உங்க தலையில இருந்துதான். ஒண்ணும் இல்ல, மம்மி தலையில இருந்துதான். ஏய், என்ன உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? என்னது? ஏய், சுற்றுவேன். யோயோ, நில்லியா? யாரியா நீ? ஷாம். ஷாம்னு மொட்டையா சொன்னா எப்படி? மீச தெரியல. அதான் தெரியுதே, பெரிய பிரபலமான புள்ளி. சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. வந்த விஷயத்த சொல்லியா? முதலாளியை பார்க்கணும். இப்பதான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு. வெளியே போ. மிஸ்டர், உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா தெரியும் யார் வெளியே போனோன்னு. இந்த போஸ்டுக்கு எவ்வளவு நக்கலா பேசுற? இப்படிதான் இருக்கணும். என்ன இப்ப நீ போய் சொல்றியா? இல்ல நானே? சார், என்னயா பாலு? சாரி சார். சார், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். வெக்கப்படாம வந்த விஷயத்த சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் அது? ஷாம்னு சொன்னாருங்க. ஷாம் அப்படிங்கிற பேர் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, ஆனா பார்த்ததும் கிடையாது. என்னங்க தெரியாமலையா நம்ம வீட்டு தேடி வந்திருப்பாரு? யாருன்னு கூப்பிட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் தெரிஞ்ச ஒரு மாதிரி கோவப்படுறாருங்க. யோ, புரியாத ஆளா இருக்கிய. நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான். ஷாமெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லு போ. சரி சார். வணக்கம் சார். என்ன தெரியுது, ஷாம்னு ஒருத்தர் வருவாரு, அவர் உள்ள அனுப்பிச்சு வை. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? என் பேர் ஷாம். முதலாளி பார்க்கணும். இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனாரு, உள்ள போங்க. தேங்க்ஸ். ஆமா, எந்த ஊர் சார்? எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன்? 15 வருஷமா. தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன். வாங்க ஷாம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன். தெரியும், தெரிஞ்சதை அவாய்ட் பண்ண. இனிமே நான் பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதீங்க, ஆபீஸ்க்கே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற எதுக்காக வருவேன்? கழுத கட்டா குட்டி செவரு. அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார். தக்காளி கிலோ 11 ரூபாய் சார். செலவும் ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப வேணாம் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா போறோம். போன மாசம் தானே பணம் கொடுத்தேன். கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன். நோ ஹரி. நோ, பணம் இன்னைக்கே தரேன். அந்த மாநில வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்போ வரீங்க? அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு. நீங்க வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம். Just a minute. Karthar da. Right charge mitcham. Hello. Jano. Udane Andaman ponuma. Tuniyala eduthu pack panni vai. Number company vishayama da. Narayana. Andaman poittu varen. Andamana. அவசர வேலை இருக்கு 2 நாள்ல திரும்பிறேன் பாத்துக்க அந்தமான்லாம் போறதா 15 நாளுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பான் பட்டப்பட்டே ஒரு சட்ட போட்டான் வந்தான் அவன் பின்னாடியே பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டான் உனக்கு ஏதோ புரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல சார் உனக்கு அக்கவுண்டே புரியாது இதெல்லாம் எனக்கு புரியல பாத்து இது என்ன சண்டை போடுறீங்க ஹாய் டாடி எனக்கு என்ன டாடி வாங்கி தந்தீங்க எதுக்கு இது சுண்டலிக்கு பெரியலிக்கு இது உனக்கு என்ன थैंक यू டாடி வெல்கம் என்னங்க எப்போ வந்தீங்க இப்போதான் வந்தேன் என்னது எது இதா தலமுடி தெரியுது யாரடுது உன்னதுதா இது என்னல்ல எனக்கு தெரியும் இது எப்படி இந்த ஜெட்டுக்குள்ள வந்தது கேக்குறல்ல என்ன மணி நீ தான என் துணி எல்லாம் தோய்ச்சு புட்டிக்குள்ள நான் இந்த துணி எல்லாம் தோய்ச்சு வேலைக்கார தான துணி எல்லாம் தோய்ச்சு மடிச்சு சாரிங்க It's okay. Mr. Matra Bodham, inga vaanga. Yes, sir. The Wake Enterprise irukilla? Irukku. Avanga file nam kitta irukilla? Irukku. Adha konja edutittu vaanga. Sir, enakku andha company mudalali Kundumani romba nalla pidikku sir. Yen umma size la irukradhanalaya? Adu illa sir. Avaru pattapattaya poduvaaru. Pattapattaya poduvaaru? Manushan oru vaarthai engitta sollave illaiya. நல்லா full அடிப்பாரா உள்பட்ட இல்ல சார் வெளிப்பட்ட அட பையா ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே அந்த ஆள் மேல இருக்கிற மரியாதையே போச்சு தந்தி வந்திருக்கு சார் தந்தியா நீ போ அலைமையில் அனுப்பிச்சிருக்காங்க நாராயணா அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத என்ன கொன்னுடுவாங்க காட்டி கொடுக்காது காட்டி கொடுக்கல லதான்னு கூப்பிட்டல படிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன என்னடி போன சத்தம் இங்கதான் எங்கயோ கேக்குது சொல்ல போறீங்களா இல்லையா சொல்லுடி மம்மி இவதான் பூனைக்குட்டியை பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா லதா போ முதல்ல வெளியேடு எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு போ முதல்ல வெளியே தூக்கி மம்மி நான் ஆசை வளர்த்த அது கடிச்ச விஷண்டி போ என்னடி சிரிப்பு அது கடிச்சு யார் அவசப்படுறது இனிமே நமக்கு ஒத்து வராது எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது புரிஞ்சுதா படிங்க வாங்க என்னங்க ட்ரங்கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க என்னாச்சு எங்க போனீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியும்லமா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா, பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேலை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதை ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம், தாய் தகப்ப இல்லாத பையன். வாங்க, முதல்ல அழைச்சிட்டு வரலாம். இவன் பேரு கண்ணன், இவன் பெரிய வாண்டு லதா. ஹலோ ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலை, சின்ன வாண்டு சொந்த பேர் மீனா. ஹாய் ஹாய். கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, ஜூஸ்? இப்போ ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரி தாங்க. லதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. வேண்டாவா? நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்கண்ணா. சரி, எங்க காதை காணும்? முடிக்கு அது மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு, ஒண்ணுமே புரியாது. டாடி, கண்ணன் எத்தனை வரைக்கும் இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். உட்கார். ஸ்விங் ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது. நாங்க வெளியேறோம், பாத்துக்கோ. ஸ்விங் ஸ்விங் ஆன் தி வே வி கோ. ஹாய் லதா, மீனா. ஹாய் நாராயணன் அங்கிள். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா? நீ எப்படி சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல்ல, எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்கோனா சித்தி வரலன்னு. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்து வாங்கினா இன்னும் வாங்கலாமா? இது கடக்காரன் அசரும் போது தள்ளினது. இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்தோட. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர, எங்க வரேன் தான் தெரியல. இப்ப இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டியை பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தியா உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு கூட? இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அதை நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னு பேசிட்டு போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கான். ஏய் நாராயணா, பானு உன்ன உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ்ல பேசுவோம். ஜனகி, என்னங்க? கண்ணையன் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்துருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பிள்ளைங்களை பெற்றவன். அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகஜாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனாலதான் சொல்றேன், அவன் ராமுவோட பையனே தான். நோ டவுட். அதப்படி அவளோ கரெக்ட்டா சொல்றீங்க. இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்தன்னு வெச்சுக்க. அது ஒண்ணே மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தன்னு வெச்சுக்க. ஓ, சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க. நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம்தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்தன்னு வெச்சுக்க. ஒண்ணு ஒண்ணே மாதிரி இருக்கணும். இல்ல என்ன மாதிரி இருக்கணும். இல்லையா? இப்ப நம்ம ராமு வீட்ல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படினா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி? அவவ மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான். முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். துருவிட மாட்டேன் துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓஹோ. 3 நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்ட? கனவுலன்னா ஏராளமான பொண்ணுங்க நினைச்சிருப்பனே தவிர நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன் நம்பு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமு தமட்டா அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீ இப்படி கசமசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா கால்ல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான் பேயாட்டம் ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்த பிரச்சனை? It's all right. பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். It's okay. வணக்கம் சார். சாமிநாதனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்தாங்க டாக்ஸி கொடுத்துருங்க. வாங்க சார், என்ன திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லியிருந்த ஏர்போர்ட் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். என்ன சார் நீங்க? நான் இப்படிதான் திடீர்னு வருவேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க. இந்த மரத்து ஒரு 4 பீஸ் போடு, மற்றதெல்லாம் அன்லோட் பண்ணி வை, அப்புறம் பார்க்கலாம். சார், சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்கார், போறேன். வணக்கம் சார். வாங்க. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார், நீங்க வரப்போற விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா உங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்துருப்பா சார். ஏன்? ஆமா ஆமா. நோ நோ, இந்த வரவேற்பு விழா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மிஸ்டர் ஷாம். போங்க சார், நீங்க இந்த கம்பெனி முதலாளியோட மருமக, எங்களுக்கு வருங்காலத்து முதலாளி, உங்களை கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? சொல்லையா? ஆமா. மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கணக்கு எங்க சார் போயிட போகுது? உங்களை மாதிரி பிஸியான ஆளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும் சார். இன்னைக்கு சாயங்காலம் அந்தமான் பீச் ரிசார்ட்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு சார். நம்ம போவோம் சார். நானும் வரவா? நம்ம ஊர்ல இருந்து வந்த நீங்க இப்படி ஒரு வாரம் ஜாலியா இருங்க சார், அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பாத்துக்கலாம். சாரி மிஸ்டர் ஷாம், உல்லாசத்துல பொழுத வீணடிச்சவனா வாழ்க்கையில உருப்பிட்டதே கிடையாது. டியூட்டி ஃபர்ஸ்ட். அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைங்க பிளீஸ். உடனே சார். வாயா. ஆமா ஆமா, இதுமா வரேன் சார். மிஸ்டர் ஷா, இனிமே நீங்க தப்ப முடியாது. 1,25,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எழுதிருக்கீங்க. அந்த பணத்துக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கலனா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சார் பதிலே காணோம், சொல்லுங்க. சாரி சார், நான் தான் என் சொந்த செலவு பயன்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு என்ன சாதாரண குற்றமா? கிரிமினல் கேஸ்ல உள்ள போட்டா பெண்ட நிமித்திடுவான். சரி, 1 வாரம் டைம் கொடுக்குறேன், பணத்தை எடுத்துட்டு வாங்க. லுக், நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. வரேம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? திருன்னு முடிக்காதீங்க, பின்னாடி ஒருத்த சைக்கிள்ல ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான். நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களேன். பேசுங்களே சார். என்னங்க பேசுறது, ஒண்ணுமே புரியலீங்களே. அவன் போயிட்டானே பாருங்க. போயிட்டாங்க. போயிட்டானா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி, உங்க கையை பிடிச்சிட்டேன். வரேன் சார். நல்லா அழகானா ஹலோ ஏ மிஸ்டர், சைக்கிளை திருப்பு. அப்படி இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி சுத்துற? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார். அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார். அதான் நம்ம பாலிசியா பண்றது. காலி தானே இதுல பெரிய பாலிசி. இந்த பேர் அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு. இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்தின இடிச்சிருவேன். இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க. அப்பா ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம். ராம் மிஸ்டர் ராம். ராம் ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்டேன். உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா. எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சி. நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன். தெரியல போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? அம்மணி உங்களை கூப்பிடுறாரு. யாருமே கூப்பிடுறா? செக்ரட்டரி. அத ஒழுங்கா சொல்றதுக்கு என்ன? பாட்டுலதான் சொல்வீங்களே. கிராப் வச்சிருந்தா பெரிய தியாகராஜ் பாதல் மனசுல நினைப்ப. முடிய முதல்ல ஒழுங்கா வெட்டு. போமே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? ஹலோ. இந்த குரலுக்காகவே இவ்வளவு லவ் பண்ணலாம் போல இருக்கேன். யார் பேசுறது? ஹலோ, நான் ஜூலி பேசுறேன். டி ஜூலியா? எந்த ஜூலி? என்னடி தெரியாத மாதிரி எந்த ஜூலின்னு கேக்குற? நீ என்ன மறந்தாலும் என்னால உன்னை மறக்கவே முடியலடி. இது பொம்பளை குரல் மாதிரி தெரியலையே. ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டதுனால தொண்டை கட்டி போச்சு. மிஸ்டர், யார் பேசுறது? உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற, உன்னையே அடையணும்னு ஒத்தக்கால்ல நிக்கிற ஒரு ஜீவன். நான்சென்ஸ். யாரு மேரி போன்ல? எவனோ தெரியல, போன்ல கண்டபடி பேசுறா. நல்ல நாள் திட்டுங்கக்கா. கொண்டா என் உயிரே. காலி போயில. யார்தான் நீ? நீ மட்டும் என் கையில மாட்டின ரஜினி ஸ்டைல்ல ரெண்டு அடி ரெண்டு இடி. வைடா போன வாடுவா. வாங்க மிஸ்டர் ஷாம். குட் மார்னிங் சார். பணத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க திரும்ப என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா? உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவோம் சார். பிளீஸ் சார். திரும்பவும் உங்களை இங்க வேலையில சேர்த்து மறுபடியும் எங்க பணத்தையே திருடி நீங்க கடன் அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க சார். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க சார். பிளீஸ் மிஸ்டர் ஷாம், சொன்ன நேரத்துல பணம் வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ம் அவுட். இந்த மோசடியில உங்களுக்கும் பங்குன்னு எனக்கு தெரியும், ராமுக்கு தெரியாது. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இதுல கப்பலே முழுனா கூட தெரியாதுடா. கப்பல் கடல் ராமன் மூணுத்துக்கு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்களேண்டா. சார் எங்க தெரு பக்கம் வந்து கேளுங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார், என் தங்கச்சி கூட வந்துச்சு. மாமா அண்ணே போலீஸ்ல உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணே. எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்ல மாட்டாருமா, அந்த கொடுமை ஏமா கேக்குறேன். கம்பெனி பணத்தை கையாடிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சொன்னல. இப்ப என்னடா ஆளை வச்சு அடிச்சுதான் புகார் கொடுத்துருக்காருமா. உங்க அண்ணா அப்படி செய்வேனாமா, அதை பத்தி எடுத்து சொல்றா கண்ணா. சார் என்னோட பேட் டைம் சார். ஆமா அதுக்காக நீ யார் மேலேயும் தப்பா நினைக்காத. தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறதா நம்ம கத்துக்கிட்ட பாடம். நீ ஆரம்பி. சார் எங்க அண்ணா ரொம்ப நல்லவர் சார், கேட்டீங்களா சார்? தயவு செஞ்சு அவரு விட்டுருங்க சார். அப்ப நான் வரட்டுமா சார்? 1 minute. இன்னுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம், புகார்னு வந்தா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. பேனா பேப்பர் கொடுங்க சார். ஹலோ சார், நீங்க இங்க எதுக்கு? சும்மா ஒரு வேலையாவா. இவர்தான் எங்க அண்ணன். இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லவரு. இதாமா காலம், இவரா நல்லவரு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இவர்தாமா. இவரா? தங்கச்சி கிட்ட அண்ணன் போய் சொல்லணுமா? ஏன் சார், எந்த தப்பும் செய்யாத எங்க அண்ணன் மேல நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். பொண்ணுங்களை கண்டாதான் நல்லது செய்வீங்க போல இருக்கு. இல்ல ஆத்திரத்துல வார்த்தையை கொட்டிடாதீங்க, திரும்ப அழுறது கஷ்டம். அம்மாடி பாப்பலாம். நில்லுண்ணே, அந்த ஆளு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். கேட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷாம் மேல இருந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சேச்சே, கூட பிறந்தவங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வாபஸ் வாங்குனீங்க? அதுக்கு காரணம் ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கால்ல குத்தி காயப்படுத்தின சிப்பியை நம்ம சாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனா அதே சிப்பிக்குள்ள நம்ம விரும்புற முத்து இருக்குன்னு தெரிஞ்சா அதை தேடி கண்டுபிடிப்போம். உங்க அண்ணன் விஷயத்துல நடந்தது அதுதான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். உங்க அண்ணன் அந்த சிப்பி, நான் விரும்புற முத்து நீ. மேரி, ஃளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு வாரம் ஃபுல் ஆயிடுச்சான். நீங்க கப்பல்ல போறதா சொல்லுங்க, அடுத்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிடுறேன். சரி, கப்பல்ல டிக்கெட் வாங்கிடுங்க. தேங்க்யூ சார். ஹலோ மேரி, உனக்கு தான். நான் ராம் பேசுறேன். நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். போறதுக்கு முன்னால உன் முடிவை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். கப்பல் நாளைக்கு பகல் 12 மணிக்கு புறப்படும். ஒரு நல்ல முடிவோட நீ என்ன சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கப்பல் புறப்படுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே ஹார்பர்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத பிளீஸ். Come on, man. Come on.